வேட்டுக்காவலில் சிக்கி தவிக்கும் கோட்டாபயோ 24 திகதி இலங்கைக்கு வருவதாக தகவல். இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கான புதிய விசா நடைமுறை. பெண் போன்று வேடமிட்டவர் போலீசாரால் கைது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகஸ்ட் 24 கொழும்பு திரும்புவாரென தகவல்கள் வெளியாகின்றன. இலங்கையில் ஏற்பட்ட பாரிய மக்கள் புரட்சியின் காரணமாக மாலைத்தீவுக்கு சென்ற கோட்டாபயோ அங்கும் எதிர்ப்பு வழிபட்டதால் அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார். மேலும் சிங்கப்பூரில் விசா காலம் முடிவடையோ அங்கிருந்து தாய்லாந்திற்கு சென்று தஞ்சமடைந்தார். இவ்வாறிருக்க மனிதாபிமான அடிப்படையில் தற்காலிகமாக தங்க மட்டுமே கோட்டாபயோவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவும், நிரந்தரமாக தங்க முடியாது எனவும் தாய்லாந்து அரசு திட்டவட்டமாக அறிவித்தது. இலங்கை வரலாற்றில் வேறு எவருக்கும் ஏற்படாத ஒரு நிலை கோட்டாபயவுக்கு ஏற்பட்டது. தாய்லாந்திலும் பலத்த எதிர்ப்பு வழிபட்ட காரணத்தினால் தாய்லாந்தில் அவருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும், பாதுகாப்பு கருதி வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. எதிர்வரும் 24 கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்ப உள்ளார் என அவரின் நெருங்கிய உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதருமான உதயங்க வீரதுங்க கொழும்பில் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு ஓராண்டு விசா வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டவர்கள் இலங்கையில் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கவும், 250,000 அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்தால் 10 விசா வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. 150,000 அமெரிக்க டாலர் முதலீட்டாளருக்கு 5 விசா வழங்கப்படும். மேலும் கொழும்பிற்கு வெளியே உள்ள சொத்துக்களை முதலீடு செய்பவர்களுக்கு 75,000 அமெரிக்க டாலர்களுக்கு 5 வரை நீடிக்கப்படும் விசா உரிமை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடத்தின் முதல் 7 சுற்றுலா பயணிகளின் வருகையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் கிடைத்த வருமானம் 840 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். விசா கட்டண வசூல் முறையை எளிமைப்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கோல்டன் பேரடைஸின் கீழ் இலங்கை மத்திய வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வர்த்தக வங்கியில் 1,00,000 அமெரிக்க டாலர்களை வைப்பிலிடும் வெளிநாட்டவருக்கு 10 கோல்டன் பேரடைஸ் பதிவிட விசா வழங்குவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்லாமிய பெண்கள் அணியும் ஆடை அணிந்து சென்ற இளைஞர் ஒருவரை காலி புகையிரத நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். நேற்றைய தினம் காலை புகையிரத நிலையத்திற்கு வந்த குறித்த இளைஞன் கொழும்பு செல்வதற்கான பயணச்சீட்டை வாங்கியுள்ளார். அவரின் குரலில் சந்தேகமடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை விசாரித்துள்ளார்கள். இதன்போது பெண்ணுடை அணிந்திருந்த அவர் ஒரு ஆணென அடையாளம் கண்டுகொண்ட புகையிரத பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை காலி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இளைஞன் காலி மகுலுவ பிரதேசத்தை சேர்ந்த 27 என தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தனது காதலிக்கு வேறு ஒரு இளைஞருடன் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் காதலியை உளவு பார்க்கவே தாம் இவ்வாறு வேடம் பூண்டு புகையிரத நிலையத்திற்கு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நாட்டில் இடம்பெற்று வரும் பாதுகாப்பு அசாதாரண நிலைமை காரணமாக மாறுவேடத்தில் வந்த குறித்த நபரிடம் மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள்.